வணக்கம். ஷோ வித் கார்த்திக் மாயகுமார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் புயல கலப்பின விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்க, நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க, இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா. இந்த விஷயம்தான், இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற கூற்று அதிகமாக நிலவுறதுனால எல்லாருமே மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது பாஜகவோட கூட்டணி கட்சிகளும் சரி, பாஜகவும் சரி, இவங்க இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரவங்க, இவங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலும் எதிர்கட்சியினர்லாம் இருப்பாங்களே, இவங்க ஒரு பக்கம். இந்த கிளாஷ் தான் போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களவை மாநிலங்களவை ரெண்டுத்திலும் மசோதா நிறைவேறிடுச்சு, குடியரசுத் தலைவரோட ஒப்புதலும் கிடச்சிருச்சு, அந்த சட்டம் அமலுக்கும் வந்துருச்சு, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு, யார் யார் என்னென்ன கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க, எந்தெந்த கருத்துக்கள்லாம் எல்லாம் யோசிக்கிற விதமாக இருந்துச்சு, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இனி நம்ம ஷோவில் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மக்களவை, மக்களவையில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா மாநிலங்களவையில் எம்பிக்கள் என்னென்ன பண்ணாங்கன்றத பார்க்கலாங்க. முதல்ல அசாதுதீன் ஒபைசி அவர்கள், இவர் என்ன சொன்னார் இந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுருச்சு, மக்களவையில் தாக்கல் பண்ணதுக்கப்புறமா விவாதம் ஆரம்பிக்குது. ஆரம்பித்ததுக்கப்புறமா இவர் இதுக்கு முன்னாடி இவ்வளோ கோவப்பட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த பார்லிமெண்ட்டில். அவ்வளோ கோபம், அவ்வளோ கோபத்தில் அவர் என்னென்ன பேசினார்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தமிழர்கள் இந்துக்கள் இல்லையா, இதை முதல் கேள்வியாக முன்வைக்கிறாரு. எங்கே ஹைதராபாத் அந்த சைடில் இருக்கவங்க இலங்கை தமிழர்கள், இவங்களுக்காக கரிசனம் காட்டுறாங்க நாடாளுமன்றத்தில். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம்னு மூணு நாடு மட்டும் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அந்த மசோதா உள்ளே, இதில் வேறு ஆறு மதம் மட்டும் தான் நீங்கள் சேர்த்துருக்கீங்க, அதில் இந்துக்கள் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே இலங்கை தமிழர்கள் வருவாங்க, ஆனால் அந்த மூன்று நாடுகள் கேட்டகரிக்குள்ளே இலங்கை இல்லை, ஸோ அதனால் நீங்கள் புறந்தள்ளிட்டு இருக்கீங்க, எதுக்காக புறந்தள்ளின்னு முதல் கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஹிட்லரோட சட்டத்தை விட இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மோசமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்லிட்டே இருந்தால் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் தேசிய பதிவேடு அட்டையை காந்தி கிழிச்சார், ஓகேவா, அதை பேஸ் பண்ணி, ஏன்னா அவர் கிழிச்சது பாகுபாடுக்காக, அதை பேஸ் பண்ணி நானும் இந்த மசோதா நகலை கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேயே கிழிச்சு போட்டு போயிட்டாருங்க. ஸ்ரீலங்கா கே 10 lakh tamilians மதராஸ் மே தமிழ் நாடு மே ஹிந்து நீ ஹே கியா கதம் கர் நேபால் மே மதேசி நீ ஹிந்து நீ ஹே மகாத்மா காந்தி கைசே மகாத்மா பனே மாலும் மேடம் उन्होंने साउथ अफ्रीका के नेशनल रजिस्टर कार्ड को फाड़ दिया था जला दिया था, इसीलिए जब महात्मा ने फाड़ा मैं इस बिल को फाड़ता हूं, यह हिंदुस्तान को तोड़ने की कोशिश कर रहा है. அடுத்ததா தயாநிதி மாறன் அவர்கள் மக்களவையில் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை மட்டும் நீங்கள் எதுக்காக அரவணைக்கிறீங்க, எனக்கு ஏதோ லைட்டாக டவுட் வருதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா முதல்ல இஸ்லாமியர்களை முற்றுமுழுதாக ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா கிறிஸ்தவர்களை ஒழிக்கலாம் அப்படின்றதா உங்களோட பிளானான்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் அவையில் இருக்கார். அவர் முன்னாடி இந்த பகிரங்க கேள்வியை முன்வைக்கிறாருங்க. யார், தயாநிதி மாறன் அவர்கள். கிறிஸ்தவர்கள் எதுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், ஆறு மதப்பிரிவினர் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள அந்த மூன்று குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா குடியுரிமை வழங்கப்படும். அந்த ஆறு மதப்பிரிவுகளை கிறிஸ்தவமாக இருக்குது, பட் இஸ்லாம் கிடையாது, அதில் அதுக்காக இந்த கேள்வி வர முன் வச்சார். அடுத்து, யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி இருக்கார்ல, அவர் வெளிநாடு எங்கே போனாலும் சொல்கிறாரு, ஆனால் அமித்ஷா அதில் மாறுபடுகிறாரான்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சருக்கும் பிரதமர் மோடிக்கும் நடுவில் கருத்து வேறுபாடு இருக்கா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு. எனதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், யாரும் ஊரே யாவரும் கேளிர், உலகத்தில் இருக்க எல்லாருமே மனுஷங்க அப்படின்ற ஒரே ஒரு கேட்டகரியில் ஒன்றா சங்கமிக்கிறாங்க. ஸோ எந்த நாடாக இருந்தாலும் அது ஏன் நாடு, எந்த நாட்டு சிட்டிசனாக இருந்தாலும் அவன் ஏன் சிட்டிசன், என் கூட இருக்கவன், சகோதரத்துவம் இப்படி பார்க்கணும், இதுதான் இதுக்கோட அர்த்தம். ஸோ இப்படி பிரதமர் சொல்கிறாரு, பட் நீங்கள் கொண்டு வர மசோதா அப்படி இல்லையான்ட்டு அமித்ஷா அவர்கள் நேரடியாக சாடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்னா, குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவானது சாத்தான் வேதம் ஊதுவது போல் உள்ளதுன்னு ஒரே போடா போட்டு முடிச்சிட்டாருங்க. Satan is trying to preach gospels. So this is the feeling which people have when you say it. So today, without your knowledge, you bursted with some words. Should the minorities get benefits? You want to make sure that you want to divide the Christians and Muslims so that, okay, first let me finish the Muslim first. Then I'll come to you Christians later. This is how the minorities feel. I am talking, sir, let me finish. Let me finish. Sir, the Home Minister assured, this house that each individual will be allowed to talk and no one will be disturbed. And right now the Home Minister is encouraging his party people to talk. So you said, sir, you said in this, the floor of the house, the Home Minister assured. Sir,
Sir, today in this morning speech, sir, you were talking about the green card holders. How America gives green card. Sir, India is the most rich nation here. But you're always preoccupied with Pakistan. Sir, who cares about Pakistan? I come from the state. I speak the language of Kanyan Pungundranar. Yadum Ure, Yavarum Kelir. The entire world is my country. And everyone in this world, in the country, are my relatives. Hi, sir. Your Prime Minister, went to the UN and uttered the same words when he started his talk in the United Nations. He tried to win the hearts of Tamils. Sir, everyone are brothers and sisters. But when it comes to the Home Minister, he doesn't want to follow the Prime Minister. He wants to take a totally different life. If you want people to understand, the Bhaktas here to say there, Vasudev Kudumbakam. The minorities, there are more than 20 crores Muslims living in our country. They were harassed, they were persecuted in the name of cow and they were lynching. ஓகே, மக்களவையில் ஒவைசி அவர் என்ன பண்ணார்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா தயாநிதி மாறன் அவர்கள் அவரோட கருத்தை என்ன முன் வச்சார்னு பார்த்தோம். இனிமே மாநிலங்களவையில் யார் யார் என்னென்ன பேசுனான்னு பார்க்கலாங்க. இதில் குறிப்பிட்டு சொன்னால் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட 6 கேள்விகள் இருக்குது இந்த மசோதா தொடர்பாக. இதை நான் யார்கிட்டே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆப்வியஸாக மத்திய உள்துறை அமைச்சர் ரெடியாக இருக்கிறதா வாங்க, என் ஃபேஸ் டு ஃபேஸ் நில்லுங்க, நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்படி உங்களால் பதில் சொல்ல முடியலையா, அட்டர்னி ஜெனரல் பாரில் அவரை வர சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட கேட்குறேன். இந்த 6 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மசோதா நீங்கள் தாராளமாக நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு 6 கேள்விகளை முன்வைக்கிறாரு. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 நாடுகளை மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சது எதுக்காக எப்படின்னு கேட்குறாரு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், எதுக்காக இந்த 3 நாடுகள் மட்டும்? ஏன்னா பிரிவினை பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா பாகிஸ்தானும் சரி வங்கதேசமும் சரி இந்தியா பிரிவினை ஓகே சேருது. ஆப்கானிஸ்தான் சம்மந்தமேல எதுக்கு அதிகம் சேர்க்குறீங்கதான் அவரோட கேள்வியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த 3 நாடுகள் மட்டும் எதுக்கு, இதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இஸ்லாம் அல்லாத குறிப்பிட்ட 6 மதத்தினருக்கு மட்டும் கரிசனம் காட்டுவது ஏன்னு கேட்குறாரு. மூணாவது கேள்வி என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாம் வழியில் கிறிஸ்தவம், இஸ்லாம், யூதம் இப்படி இருக்குது, நீங்கள் இதில் கிறிஸ்தவம் மட்டும் உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கீங்க, அந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டீங்க, இது எதுக்காகனு கேட்டிருக்காரு. ஓகே, அடுத்த நாலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை இந்துக்கள் அண்ட் பூட்டான் கிறிஸ்தவர்களை மட்டும் நீங்கள் எதுக்காக புறக்கணிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. ஏன்னா இந்துக்கள்னு சொல்லிட்டா எல்லாருமே இந்துக்கள் தான், கிறிஸ்தவன் சொல்லிட்டா எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் பூட்டான், இலங்கையை நீங்கள் அந்த நாடுகள் இருக்கல 3 நாடுகள், அது கூட இந்த 2 நாடுகளையும் சேர்க்காம எதுக்கு விட்டுருக்கீங்கன்னு கேட்குறாருங்க. அடுத்து, மதத்தால் மட்டும்தான் அகதிகளாக மக்கள் வெளியேறுகிறார்களா என்ன, பிறகு ஏன் மதம் இதில் அடிப்படையாக அமைந்துள்ளதுன்னு கேட்குறாரு. ஏன்னா எல்லா நாடுகளிலிருந்தும் பிரச்சனை காரணமாக தான் பெரும்பாலான மக்கள் வெளியேறுவாங்க. மத ரீதியாக அவங்களுக்கு வன்முறை அங்கே கட்டவிழ்த்து விடப்படுறது சில நாடுகளில் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த மசோதாவில் நீங்கள் எதுக்காக மதத்தை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி இவ்வளோ பெரிய சட்டத்திருத்தத்தை கொண்டு வரணும்னு கேட்குறாருங்க. அடுத்து ஆறாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு விதிகளை மீறும் இந்த மசோதா பற்றிய கேள்விகளுக்கு யார் பதில் சொல்வது? முதல்ல இன்ட்ரோ கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இவருக்கு, இதுதான் திருப்பி ஆறாவது கேள்வியாக கேட்குறாரு. இந்த எச்சரிக்கை விடுத்ததை சேர்த்து மொத்தமாக 6 கேள்விகள் இருக்கா, அது ப சிதம்பரம் அவர்கள் எப்படி தெளிவாக கேட்டார் அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வாங்க. 1. How do you group 3 countries, Afghanistan, Pakistan and Bangladesh, and leave out the other neighbors? 2. How do you identify only 6 religious groups, Hindu, Sikh, Buddhist, Jain, Parsi, Christian, and leave out others like Ahmadiyyas, Hazaras, Rohingyas? 3. Abrahamic religions are 3, Christianity, Judaism, and Islam. Why have you included Christianity and left the other two? 4. Why have you excluded Sri Lankan Hindus and Bhutanese Christians? Look at the exclusionary, inclusionary hyphenation. Sri Lanka is excluded, Hindus are included. Bhutan is excluded, Christians are included. When you hyphenate the effectives, Sri Lankan Hindus are excluded, Bhutanese Christians are excluded. This exclusionary, inclusionary hyphenation is beyond common sense and logic. 5. Why only religious persecution? Are people not persecuted for political reasons? Are people not persecuted on linguistic grounds? Are people not persecuted by unleashing internal wars against them? Why only religious persecution? Why not every kind of persecution? 6.
Does or does not Article 14 of the does the bill violate the three fundamental elements of Article 14 of the Constitution? First, equality before law. Unequals cannot be treated as equals. Two, unreasonable classification or irrational classification. And then there's a third element which most people forget. Judge-made laws added a third element. Even if unequals are not treated as equal, or equals are treated unequally, even if the classification is reasonable, it can be struck down on the ground that it's arbitrary. Arbitrariness writ large on the face of this bill. Now, I want to know who gave answers to these questions. Please let us have the answers. Why are parliamentarians being told, you will not give answers to these questions, go to the court and find answers? Let us have answers to the question. Let somebody take responsibility for the answers and say, yes, the Attorney General of India has answered these questions and said, these are our answers, and therefore this bill is valid. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இலங்கை தமிழர்கள் விஷயம் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக உள்ள வருவார் வந்துட்டார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை அகதிகள் பற்றி மத்திய அரசுக்கு அக்கறையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அடுத்து என்ன சொல்றாருன்னா, குடியுரிமை மசோதாவை வங்க கடலில் தூக்கி வீசுங்கள்னு ரொம்ப ஆவேசமா பேசினாரு. Sir, I accuse this government deliberately rejected the Eelam Tamils. Due to genocide of Sri Lankan government, they came to Tamil Nadu, are living here for nearly 30-40 years. The perpetrators of the crime of genocide, whose hands are soaked with the blood of Tamils, are shaking hands with the government of India, which is piercing the hearts of the Tamils with poisonous sword. This bill should be thrown into the Bay of Bengal. Thank you. ஸோ இலங்கை தமிழர்கள் விஷயம் எடுத்துக்கிட்டாலே வைகோ உள்ள வர்றாரோ இல்லையோ, சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கண்டிப்பாக உள்ளே வருவார். பாஜகவோட மூத்த தலைவர் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மதம் அல்ல, போர் காரணமாகவே இலங்கை தமிழர்கள் இந்தியா வந்தனர். ஆக்சுவலாக அந்த சட்டத்திருத்தம் இருக்கல, அதை பேஸ் பண்ணி பேசுகிறாரு. இலங்கை தமிழர்கள் இந்தியா வந்தது காரணம் மதத்தை பேஸ் பண்ண பிரச்சனையால் கிடையாது, உள்நாட்டு போர் காரணமாக வந்தாங்க. ஸோ அதுலேயே பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, இந்த மசோதாக்குள்ளே வர மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எல்டிடிஇ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இருக்குல்ல, ஸோ இந்த அமைப்புக்கு பிரச்சாரம் செய்கிறத இந்த நாடாளுமன்றம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதுன்னு இவரும் ஆவேசமாக பேசினார். இவர் பேசும்போதே இந்த எல்டிடிக்கு பிரச்சாரம் பண்ணுறார் அப்படின்ற வார்த்தையை பிரயோகிக்கும் போதே வைகோ அவர்கள் தன்னோட கண்டனத்தை கடைசியில் பதிவு பண்ணியிருந்தார். That Sri Lanka Tamils, they did not come to our country because of religious persecution. There was a war there. And because the area of Tamil Nadu, of Sri Lanka, the Tamil areas of Sri Lanka, there was a full-fledged war and they came on that. After that, after our government came, they have all been regularly going back. The government of India has built houses for them. And now it has dwindled from 1 crore to something like 15,000. And in another 6 months, there will be no. And all this business of genocide and all, these are all LTT propaganda. Our parliament cannot be used for LTT propaganda. And therefore, I would say that this bill is something we need to protect ourselves. Thank you. Thank you. The message from Lok Sabha Secretary General. Please take your seat, Mr. Vaiko. Please. ஸோ இவங்களை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி டி கே ரங்கராஜன் அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா உங்களை எல்லாருமே சாணக்கியன் அப்படின்னு அழைக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு எல்லாருமே அழைக்கிறாங்க. மூணு நாட்டிலிருந்து, இந்த பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இந்த மூன்று நாட்டிலிருந்து பெரும்பான்மையோடு இங்கே குவிஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவில் குவிஞ்சிட்டாங்க அப்படின்னா, வினாச்சகாலே விபரீத புத்தி ஆகிடும். ஸோ உங்களோட பிளான் தபுடு புடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு ரங்கராஜன் அவர்கள் மாநிலங்களவில் சொல்லியிருந்தார். In Pakistan, Hindus are 1.6 today. That is, their population is 3.6 million. Bangladesh, third largest Hindu state. Sir, the world knows that Bangladesh is the third largest Hindu living state after India and Nepal, where there are 70 million Hindus are still there according to 2015 census. In Sri Lanka, 25,54,606 Hindus are there. After passing this amendment, suppose if you pass this amendment, suppose you make this law,
any repercussion occurred in these countries on minorities, who will be responsible? This is my question to you, sir. So this is a very serious thing. That's why my Communist Party of India Marxist opposed this. Sir, everybody call you as a Chanakya. There are a lot of examples in Mahabharata and Ramayana. I don't want to show it. There are a lot of stories in Tamil. But what I wanted to conclude, this is time you are going to a Vinachakale Vibarita Buddhi. So don't spoil the country, don't spoil the constitution. That's my request. அடுத்ததா திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பூட்டான், மியான்மர், இலங்கை ஏன் இந்த பட்டியலில் சேர்க்கப்படலைன்னு ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு, பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் என்ற மூன்று குறிப்பிட்ட நாடுகள் மட்டும் எதுக்காக தேர்வு பண்ணின்னு ரெண்டாவது கேள்வியை முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்கள் அனைவரையும் மதத்தின் பேரில் எடை போடுவது சரியல்ல, மனுஷங்களை எல்லாரையும் அகதிகளாக மனுஷமாக பார்க்கலாம், எதுக்காக மதத்தை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அடுத்து ஒரே ஒரு மதத்தை மட்டும் குறிவைத்து பாஜகவின் சமீபத்திய செயல்பாடு இருக்கிறதுன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்கள் முன்வைக்கிறாரு. இந்தியா வாஸ் பார்ட்டிசன் இன் 1947. வேர் கம்ஸ் ஆப்கானிஸ்தான் ஹியர் சார்? இட் வாஸ் நாட் இன் தி அன்டிவைடட் பார்ட் ஆஃப் இந்தியா. இட் வாஸ் நாட் அன் அன்டிவைடட் பார்ட் ஆஃப் இந்தியா. சோ ஆப்கானிஸ்தான் கம்ஸ் இன். யூ மே கால் இட் ஆஸ் தி ஹோம் மினிஸ்டர் இன் ஹிஸ் இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் செட் தி நெய்பரிங் கண்ட்ரீஸ். யா, taking that into consideration, I would like to ask why you have spared other neighboring countries. When Afghanistan has been included, why not Bhutan? Why not Myanmar? Why not Sri Lanka? All these countries have to be included. Why you have selected some three countries which are majority in Muslim population and you say that minority have been persecuted from these three countries? Sir, and again it has been justified that these countries have a state religion. Yes, our founding fathers were clearly said that India doesn't have a state religion because the doors are open to everyone, yeah, irrespective of caste, creed or religion. But these three countries have, of course, Sri Lanka has a state religion, Buddhism. And Bhutan, it is having a state religion. And sir, for kind information I say, the Christians pray in their houses in Bhutan, and if they want to pray in churches, they are coming to India. Are you going to discard them? You are not going to include them? So also the Rohingyas from Myanmar, they are also persecuted. A section of the Muslims in Pakistan, the Shias, and so also the Ahmadis in Bangladesh, and the Hajaras in Afghanistan, will they not be considered as human beings? So these are the very pointed questions we would like to. Why you cherry-picked these three countries? And why you have only on the basis of religious reasons and exclude only one religion? Polarized. Sir, it is actually polarized. And we feel very strongly whatever your attempts are in the recent days are pointing towards one particular religion in this country. Sir, a sense of apprehension has cropped into millions of the Muslims in our country. Sir, where will they go? They have also been persecuted. I would like to ask, if they have not been included in this naturalization process, will they go back to Pakistan or Bangladesh or Afghanistan and plead that we have been persecuted in India and we are coming here? Or will they be put in detention cells? Very simple question, sir. Sir, why all these things? Sir, in Sri Lanka, from Sri Lanka, more than 1 lakh of people have come here since 1948. ஓகே, இந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்திருத்த மசோதா மேலே எவ்வளோ விவாதம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே ட்ரைலர் தான். நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விவாதங்கள் இருக்குது இந்த மசோதாவுக்கு ஆதரவாகவும் சரி எதிராகவும் சரி. டைம் இருந்தால் அதையும் படித்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் நல்லா கிடைக்கும். ஓகே, ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்க தெரிஞ்சதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணி சேர்ந்து கான்செப்ட் பண்ணலாம். முத கேள்வி, குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவில் இஸ்லாமியர்களை இணைக்கலாமா? இல்லை உங்களோட கருத்து என்னவாக இருக்குது? ரெண்டாவது கேள்வி, இலங்கை தமிழர்களின் நலனையும் காக்க மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அவங்க வேலை கூட கிடைக்கல, குடியுரிமை இல்லைன்றதுனால அவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர்கள் இங்கே இருக்காங்களா தமிழகத்தில் அகதிகளாக அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட நலனை காக்கிறதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணணும்? மூணாவது கேள்வி, அமித்ஷாவின் நோக்கம் சரியானதாகவே இருந்தாலும் அது பொதுமக்களிடம் சரியாக கொண்டு சென்று சேர்க்கப்படுகிறதா? ஏன்னா டிமானிட்டைசேஷனே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளோ சொன்னாங்க, நாட்டுக்கு நல்லது நடக்கும், மக்கள்லாம் எதிர்பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு சேர்க்கப்படலாம் அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழும்புச்சு. அதே சாயம் இந்த விஷயத்திலும் தெரியுதா? இதாங்க மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி, இந்தியா முழுவதுமே இந்துக்கள் மயமாகிட்டா எந்த தேர்தல் வந்தாலும் பாஜக ஆட்சி அமைக்கவே இந்த மசோதாவா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போது இந்துக்கள் அவங்களுக்கு வந்து இவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க, கேட்டால் கிறிஸ்தவர்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க, இதில் இஸ்லாம் மட்டும் தான் தவிர்த்துருக்காங்க. இந்த மூன்று நாடுகள் இருக்குல்ல, பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இந்த மூன்று நாட்டிலிருந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்தியாவில் அதிகமாக குவிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதிகமாக இந்த குடியுரிமை வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னா வாக்களிக்கும் உரிமை மேபி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்துக்கள் தான் பெரும்பான்மை, இப்போ இருக்க பெரும்பான்மையை விட அதிகமான மேசிவ் பெரும்பான்மை கிடைச்சிடும். இதுக்கப்புறம் எந்த தேர்தல் நடந்தாலும் மத்தியில் பாஜகவோட ஆட்சி மூட தான் நிலைக்குமா? இதுக்கான ஒரு முற்போக்கு திட்டமாக தான் இந்த மசோதா பார்க்கப்படுதா? இதில் உங்களோட கருத்து என்னவாக இருக்குது? ஐந்தாவது கேள்வி, யாருடைய பேச்சு உங்களை வெகுவாக கவர்ந்துச்சிங்க பார்லிமெண்ட்டில்? தயாநிதி மாறன் அவர்களா, பா சிதம்பரம் அவர்களா, பைகோ, ரங்கராஜன், சுப்பிரமணிய சுவாமி அண்ட் திருச்சி சிவா, இத்தனை பேர் பேசினாங்களே, இதில் உங்களை பர்சனலாக பாதித்த ஸ்பீச் எது? இதான் என்னோட ஐந்தாவது கேள்வி. ஸோ இந்த ஐந்து கேள்விகளுக்கு மேலே உங்களை பதிலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த ஷோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். We'll be right back.